இன்னைக்கு எது பின்பாக நாம மறைந்து இருக்கின்றோம்? ஃபேக் ஸ்மைல் பின்பாகவா, பணத்துக்கு பின்பாகவா, இல்ல பொசிஷனுக்கு பின்பாக? கர்த்தரே நம்பிக்கை, அவரை நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியமா? ஆண்டவரே, உன்னை நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதையும், என்னை பிழைக்க வச்சிருக்கீங்க நீங்க. இந்த காலகட்டத்திலே நாம் கேட்கின்ற பார்க்கின்ற செய்திகளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளும் இருதயத்தை பலவீனப்படுத்துகின்றது. இருதயத்தை பலப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது 119வது சங்கீதத்தின் 112வது வசனத்தின் கடைசி பாகத்தை பார்க்கும்பொழுது தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தை சாய்த்தேன், ஐ இன்க்ளைன்ட் மை ஹார்ட் என்று சொல்லி. அப்போ சாய்க்கும் பொழுது எப்படி எது மீது சாய்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது மூன்று காரியத்தை உங்கள் கண் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். பலப்படுத்துவதற்கு முதலாவது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். 113வது வசனத்தில் பார்க்கும்போது வீண் சிந்தனைகள், நான் அதை வெறுத்து விடுவேன். ஐ வில் ஹேட் ஆல் தட் இஸ் அன்வான்ட். இன்னைக்கு அந்த சிந்தனைகள் நம்முடைய வார்த்தைகளாக மாறுகிறது, வார்த்தைகள் செயல்களாக மாறுகிறது. இன்றைக்கு காலையில் தீர்மானம் எடுப்போம், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து விடுவேன். இரண்டாவது பார்க்கும் பொழுது, நான் மறைந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்னைக்கு எது பின்பாக நாம மறைந்து இருக்கின்றோம்? ஃபேக் ஸ்மைல் பின்பாகவா, பணத்துக்கு பின்பாகவா, இல்லை பொசிஷனுக்கு பின்பாக, இல்லை ஏதாவது ஒரு ஒரு உலக பிரகாரமான காரியத்திற்கு பின்பாக மறைந்திருப்போமே? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஆம் யோர் ஹைடிங் பிளேஸ். நம்பிக்கை கொடுக்கிறார். நாம் இன்னைக்கு என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே ஆண்டவர் என்று சொல்லுவோம். மூன்றாவது நம்பிக்கை, என் நம்பிக்கை எது என்று பார்க்கும்போது 116வது வசனத்திலே, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. மை ஹோப் இஸ் இன் யூ. கர்த்தரே என் நம்பிக்கை, அவரை நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியமான். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதேயும், என்னை பிழைக்க வச்சிருக்கீங்க நீங்க என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.